நமசிவாய. இந்த குழந்தை பிறப்பதற்காக குழந்தை வளரும் காலத்தில் என்ன பண்ண வேண்டும், கர்ப்பகிரக கர்ப்பம் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து கேட்டு வந்திருக்கிறார். ரெகுலராகவே வந்து குழந்தை பிறப்பதற்காக ஏதாவது ஒரு பதிவு போடுக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் பார்த்துட்டு இந்த குழந்தை பிறப்பதற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ரெமெடிஸ் செஞ்சு அதுக்காக வெயிட் பண்ணுறது அப்படின்னு, ஏன்னா அந்த வெயிட்டிங் பீரியடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அதற்காக வெயிட் பண்ணுவது அப்படிங்கிறது வந்து அது ஒரு புத்திசாலித்தனமான விஷயமாக இருக்காதுங்கிறதுனால தான் நான் அதை தவிர்த்து வந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்போ நான் போடப்போகின்ற இந்த ஒரு இப்போ நான் சொல்ல போகிற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சாலும் அதற்குண்டான ஒரு பலன் தரும். முக்கியமாக ஜாதக ரீதியாக அல்லது ஏதாவது சாபம் இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது, கர்ப்ப காலத்திலே வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், இப்படி மேஜராக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ஜோதிடர்கிட்ட போய் அணுகிறீர்களா, அவர்கள் எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் எல்லாம் நம்ம வந்து கொடுப்போமோ, நான் என்னோட டைரக்ட் கன்சல்டேஷனில் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகார முறைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். இருந்தாலும் ஜெனரிக்காக என்னெல்லாம் மேக்ஸிமம் செய்ய முடியுமோ அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இந்த நாளிலே கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து யசோதா ஜெயந்தி, அந்த யசோதையை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது நாராயணரே தன் வயிற்றில் மகனாக பிறக்க வேண்டும் என்று காத்து கிடந்தவள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ப்பு தாயாக இருந்தாலும் கிருஷ்ணருடைய தாயாக மாறி உங்களுக்கு வந்து கிருஷ்ணரை வளர்த்தவள் அப்படின்ற மாதிரியான விஷயம், கிருஷ்ணனே வந்து உங்களுக்கு பிறக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு மனதில் இருந்தால் கண்டிப்பான முறையில் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து கடைப்பிடிக்கலாம். பொதுவாக இந்த சேர்றாங்க இல்லையா, அந்த தாம்பத்தியத்தில் குழந்தைக்காக சேரும்போது முக்கியமான விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்களுடைய திதிகளை வந்து தவிர்க்க வேண்டும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. முன்னோர்களில் வந்து இறந்த திதி என்னன்றதை பார்த்துட்டு அந்த மாதிரியான திதிகளை தவிர்க்க வேண்டும். அது தெரியாத பட்சத்தில் வந்து அமாவாசை, தெரிஞ்சாலும் தெரியலனா இந்த திதிகளை தவிர்க்கணும். அமாவாசை, அஷ்டமி, நவமி, சதுர்தசி, இந்த நாளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 திதிகளும் வந்து கண்டிப்பான முறையிலே நமக்கு வந்து குழந்தைக்காக சேருவது அப்படிங்கிறதை தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இந்த நான் இப்போ இந்த யசோதா ஜெயந்தி சொன்னேன் இல்லையா, இது வந்து நீங்கள் இதில் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் வந்து வழிபாடுகள் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா அது வந்து இந்த நாளிலிருந்து அதாவது சனிக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் ஆஸ்பிஷியஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணமும் நான் வந்து இந்த ஒரு டைமில் பார்த்து பதிவு போடுறதுக்குண்டான ஒரு காரணம். கிருஷ்ணர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். தினசரியே தமிழும் கிருஷ்ணரை ஒரு படத்தை வைத்து நீங்கள் வந்து நெய்வேலை கேட்டு வழிபடுவது அப்படிங்கிறது, சந்தான கோபாலகிருஷ்ணனுடைய படத்தை வழிபடுவதுங்கிறது ரொம்ப நல்ல பலன் தரும். கோவில்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து இப்போ பார்த்துடலாம். கோவில்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய நான் வந்து சஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கன்சல்டேஷன் வரவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பகிரபஷாம்பிகை கோவிலில் போயிட்டு வழிபடுவது அப்படின்றது வந்து அது வந்து கண்டிப்பாகவே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நினச்சி முடிஞ்சு வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறார்கள். அப்படி செய்யலாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு குழந்தை வர வேண்டும் வரம் வேண்டும் அப்படின்றதுன்னா டைரெக்டாக போய் வழிபட்டு வருதுங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து அந்த அம்பாளுடைய எனர்ஜி ஃபுல்லாக உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் வேண்டுதல் செய்துவிட்டு வந்து ஒரு நினைவில் கேட்டு வைத்து வந்தீங்கன்னா போதும். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, வீட்டிலேயே நீங்கள் கிருஷ்ணர் படத்தை வைத்து வழிபட்டு நேர்ந்து கொள்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பெங்களூர் பக்கத்தில் இருக்கிற தொட்டமலூர் நவநீத கிருஷ்ணர் கோயில், அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை கிருஷ்ணர் வடிவிலேயே வந்து கிருஷ்ணர் இருப்பார். குழந்தைகளை வந்து அங்கே ஏகப்பட்ட குழந்தைகள் வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே இருக்கும், சுற்றிக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை அப்படியே கொண்டு அங்கே தவழ விடுகிறேன் என்று வேண்டுதல் செய்து கொண்டு நிறைய குழந்தைகளை அங்கே தவழ விட்டு இருப்பார்கள். பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இது வந்து பர்சனலாக கூட என்னுடைய ஃபேமிலியிலேயே நான் வந்து ஒரு சில பேருக்கு சொல்லி மிக ரொம்ப எல்லாராலையும் முடியாது, ஜோதிட ரீதியாகவும் கிடைக்கவே கிடைக்காது, குழந்தை வரம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆண்டாள் வழிபாடுங்கிறது, ஏற்கனவே கிருஷ்ணர் வழிபாடுன்னு சொல்லியிருந்தேன், ஆண்டாள் வழிபாடும் குழந்தை வரம் வேண்டுவதற்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். ஒவ்வொரு மாதத்திலுமே ஒவ்வொரு கிரகத்தையும் அந்த கிரகத்துக்குரிய தேவதை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சரி, கிரகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு, வேற தேவதை அதாவது தெய்வம் அப்படின்ற மாதிரியான விஷயம், இந்த வழிபாடு அப்படின்றத செய்வது வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரும். 1 மாதத்திலிருந்து 10 மாதம் வரைக்கும். ஸோ அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு வரும், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீனில் வரும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொன்று சொல்லிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு பதிவு லேட் ஆகிடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்த புத்திரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த புத்திரதோஷம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வந்து 5 ராகு, அதுக்கப்புறம் தேர் ஆர் சோ மெனி அதர் பேராமீட்டர்ஸ். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து தவிர்க்கலாம். அதை அதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பார்க்கணும்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் எவ்வளோ பேருக்கு உங்களால் உதவ முடியுமோ, ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மருத்துவ ரீதியாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ரீதியாகவோ அவர்களுக்கு உதவுவது அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். உடனடியாக இந்த ஒரு சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும், சரியா? ஸோ அது ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயங்கிறது தத்தாத்திரேய பூஜை. இந்த தத்தாத்திரேய பூஜையை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்களே செய்யறதுங்கிறத விட யாராவது தகுந்த நபரை வைத்து செய்வது அல்லது ஏதாவது ஒரு கோயிலையோ அல்லது ஏதாவது ஒரு சென்டர்லையோ வச்சு செய்யறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். தத்தாத்திரேய பூஜை 1 முறைக்கு 2 முறை உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தோஷம் இருக்கிறது, புத்திரதோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு தத்தாத்திரேய பூஜையை விட்டால் வேறு வழி கிடையாது. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த புத்திரதோஷம் புத்திரதோஷம்னு சொல்கிறோமே, என்ன புத்திரதோஷம், எனக்கு வந்து புத்திரதோஷம் இருக்குது இருந்தாலும் எனக்கு
குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாதகங்களை நான் பார்த்திருக்கிறேன். புத்திரதோஷம் இருந்தாலும் குழந்தை இருக்கும், ஆனால் அது என்ன பண்ணணும்னா, அந்த புத்திரதோஷம் எந்த டைம்ல அது வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து நாம் சொல் பேச்சு கேட்காமல் ரொம்ப அடாவடித்தனமாக இருக்குது. அதாவது செல்ஃபோன் நோண்டுறதுனால புத்திரதோஷம் இருக்கான்னு நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் இல்லை. நான் சொல்றது வந்து நம்மளை வந்து மதிக்காமல் ரொம்ப வந்து ரக்கஸ் கிரியேட் பண்ற குழந்தைங்க பசங்க பெருசாயிட்டும் ஒரு 20 வயசு 22 வயசுல எல்லாம் கூட நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன கவலையை கொடுப்பவர்கள். நமக்கு வந்து குழந்தை இருக்கிறதுக்கு பையனை பெற்றதுக்கு பெத்துக்காமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து விடுவார். பெண்ணை பெற்றுவதற்கு பெற்றுக்கொள்ளாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது நம்ம சொல் பேச்சு கேட்காமல் வந்து தகாத ஒரு நபருடன் போய் கல்யாணம் செய்துக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே புத்திரசோகத்துல தான் வரும். நம்ம வந்து புத்திரசோகம் புத்திரதோஷம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து குழந்தை பிறந்துருச்சு அப்புறம் எனக்கு புத்திரதோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. அப்ப அந்த புத்திரதோஷம் நிவர்த்தி அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம குழந்தைகள் வளர வளர வீட்டுல இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாம் தீர்வதற்கு நான் சொன்ன மாதிரி இந்த பூஜை முறைகளை வழிபாட்டு முறைகளை நீங்கள் தொடர்ந்து செய்து வருவதுதான் உங்களுக்கு புத்திர ரீதியாக ஒரு சந்தோஷத்தை எப்பொழுதுமே கொடுக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. குரு வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரு வழிபாடு, ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு குருவை சரணாகதி அடைவது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தா வந்து பார்த்தோம்னா இந்த புத்திரதோஷம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியாச்சு, பிரெக்னென்ட் லேடிஸ் அப்படின்றத சொல்லியாச்சு. சின்ன குழந்தைங்க பிறந்த குழந்தைங்க இருக்கும் இல்லையா, அந்த பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் வாங்கி கொடுப்பது, ஏதாவது ஒரு நீங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அந்த பிறந்த குழந்தைக்கு ஏதாவது தேவைப்படும் இல்லையா, உணவு ரீதியாகவோ அல்லது உடைகள் ரீதியாகவோ ஏதாவது ஒரு விஷயம், பிறந்த குழந்தை ஒரு 1 மாசம் ஆன குழந்தை அந்த மாதிரி எல்லாம், அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காது. நீங்க உங்களுக்கு வெளியில கேள்விப்பட்டா அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஏழைகளுக்கு உண்டான ஒரு பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து என்ன உங்களால் முடியுமோ அது தானம் செய்வது, அதுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கறத வந்து இந்த மாதிரியான ஒரு தோஷத்தை வந்து கண்டிப்பான முறையிலே நிவர்த்தி செய்யக்கூடும். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினசரி அம்பாளை வந்து தரிசித்து வழிபட்டு வருவது அப்படின்றது. அம்பாள் வந்து நீங்கள் வந்து ஒரு மந்திரம் சொல்ல வேண்டியது, யாதேவி சர்வபூதேஷு மாத்ரு ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தசே 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 நமோ நமஹ. இந்த ஒரு மந்திரத்தினை 11 முறை கூறி 11 முறையும் நமஸ்கரிப்பது, விளக்கேற்றி வைத்து அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஒரு மந்திரத்தை போடுகிறேன். ஸோ அடுத்தது வந்து நீங்கள் கடைசியாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீலிங் நம்பர். இந்த ஹீலிங் நம்பருங்கிறது வந்து நீங்க இந்த எல்லா விஷயத்தையோடையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க வந்து இந்த ஹீலிங் நம்பரை மட்டுமே பேஸ் பண்ணி குழந்தை பிறக்குமா அப்படின்னு பார்த்தா, நான் அதனாலதான் இந்த ஹீலிங் நம்பர் இத்தனை நாள் கொடுக்காம இருந்தேன். ஸோ ஏன்னா அதை மட்டுமே பேஸ் பண்ணி நம்பி இருக்கிறதுங்கிறது வந்து இந்த குழந்தை பிறப்பு விஷயத்துக்கு வெயிட் பண்றதுங்கிறது வந்து அது நல்லது கிடையாது. ஸோ அப்ப வந்து இதுக்கு உண்டான நம்பரை நீங்க எதுக்கு நோட் பண்ணிக்கோங்க, இதை கைகளில் எழுதி கொள்ளலாம், இடது கையில் எழுதி கொள்ளலாம், ப்ளூ கலர் பேனாவோ உங்களுக்கு எந்த கலர் பேனால வேணாலும் எழுதிக்கலாம், அது தப்பு இல்லை. ஸோ அதை வந்து நீங்க தொடர்ந்து சொல்லி வருவது அப்படிங்கிறது கண்டிப்பான தேவை. அது சொல்லி வந்தால்தான் அதிகப்படியான பலன் தரும், வெறும் உடம்புல எழுதிக்கிறதுனால மட்டும் பலன் தராது. இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அதோட சேர்த்து இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து சொல்லி வரலாம். 2762495411 இந்த ஒரு எண்ணை நீங்கள் வந்து குழந்தை பிறப்பதற்காக நினைத்துக் கொண்டு செஞ்சுட்டே வர்றதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலன் தரும். ஏற்கனவே நான் வந்து குழந்தை பிறப்பதற்காக மேனிஃபெஸ்டேஷன்ஸ் மெத்தடில் வந்து அதையும் நான் ஆட் பண்ணி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து வாஸ்து ரிலேட்டட் விஷயங்களையும் நான் குழந்தை பிறப்பதற்கு என்னெல்லாம் வீட்டில் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் இந்த வாஸ்து ரீதியாக வடமேற்கு வடகிழக்கு இந்த மாதிரி தனித்தனியாக போட்டிருப்பேன், இந்த சேனல்லையே இருக்கும். தேவைப்பட்டால் அதுவே பார்த்துக்கொள்ளுங்கள், அதுலேயும் உங்களுக்கு பலன் தரும். குழந்தைகள் சின்ன குழந்தைகள் ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி இப்போ தம்ப்னெயிலில் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய படத்தை வந்து உங்களுடைய படுக்கைக்கு நேராக ஒட்டி வைத்து அதை தினசரி பார்த்து வருதுங்கிறது சைக்கோ சிம்பாலஜி முறைப்படி அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பலன் தந்தது, இதை வந்து இது மாதிரி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பகிரப் போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பான முறையில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.